தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக விவசாய சேவை நிறுவனத்திலேருந்து வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000 பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வித தேர்மையோ கிடையாது. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ அண்ட் டிகிரி, இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களோட கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று கொண்டே அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் கூட வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் ப்ராப்பராக நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாகவும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ரெண்டு லிங்கில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னென்ன ஜாப் போஸ்டிங் சொல்கிறோமோ இல்லை நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேர், அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் இல்லைனா ஹஸ்பண்டோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜ், அதாவது இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜை வந்து இந்த பாக்ஸில் போட்டுட்டு இங்கே மேலா ஃபீமேலா அப்படின்றத ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா, அப்புறம் நீங்கள் வந்து இதில் எந்த கேட்டகரிக்குள்ள வரீங்களோ அந்த கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நேஷ்னாலிட்டி வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அப்புறம் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து எந்த இயர் வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, அதாவது ஸ்கூலிங் வந்து எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, எங்கே படிச்சிங்க, நெக்ஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எந்த அளவுக்கு தெரியும், ஹையராக தெரியுமா லோயராக தெரியுமா, டைப்பிங் ரிலேட்டடாக மட்டும் ஓகேவா. உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னா தமிழ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஹையரில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவு மீடியமாக தெரியும் அப்படின்னா லோயர் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஜாப்பை நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் டோட்டலாக இல்லை ரெண்டு ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஸ்டீனோகிராஃபர் Grade 3. ஸோ ஸ்டீனோகிராஃபர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஸ்டீனோகிராஃபருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சால் தான் இந்த ஸ்டீனோகிராஃபருக்கே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஓரளவாவது உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிரைவருக்கு இந்த ஜாப் போஸ்டிங்கும் உங்களுக்கு ஸ்கூல் முடிச்சினாலே போதும். ஸோ உங்களுக்கு லைட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான உங்களுக்கு லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாப் போஸ்டிங்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும் கடைசி தேதி 30/4/2023 சாயந்தரம் 5 மணிக்கில் உங்களோட போஸ்ட் போய் உங்களுக்கு போய் கிடச்சிருக்கணும். எந்த இடத்துக்கு நீங்கள் அனுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேர்மன் ICAR கிருஷ்ணி விக்னேன் கேந்திரா ஹன்ஸ்ரோவர் கேம்பஸ் வலிகண்டபுரம் பெரம்பலூர் 62111 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களை அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் கிடச்சதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ரிட்டன் உங்களுக்கு போஸ்ட் வரல அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் போஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் இன்டர்வியூ போய் நீங்கள் அப்ளை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூ எங்கே நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும்ன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு அந்த போஸ்ட் மூலமாக வந்து சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது உங்களோட செலவு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட அட்ரஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொன்னதுக்கப்புறம் அந்த அட்ரஸில் போய் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அங்கே தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.
செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.